காசுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு கதவை எல்லாம் போடுவோம், கதை மூடிங்க, மூடிட்டு வாங்க ஒரு கண்ணாடி முன்னாடி கண்ணை மூடிங்க. இவர் சொல்றாரு ஒரு நபரை நான் தெரிய வேண்டும்னு சொல்றாரு. யாராக இருக்க முடியும்? எங்க அம்மாவா, எங்க அப்பாவா, எங்க வசதியான எங்க சொந்தக்காரர்களா, ஆசிரியர்களா அப்படின்னு ஒரு தூசி யோசிச்சுட்டு கண்ணை திறந்து பாருங்க. இப்ப இந்த கண்ணாடியில் ஒரு ஆள் தெரியவாரு. இந்த ஆள் தான் உங்கள் வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஆள். இவரை தம்பினீங்க அப்படின்னா உங்களால் வாழ்க்கையில பண்ணிட முடியும். வேற யாரையும் நீங்க சொந்த தேவையில்லை. அப்போ சொன்னா
2003ல சொன்னான், எனக்கு ஒரு லட்சியம் வேணும் கேட்டாங்க. அவன் சொன்னான், என் லட்சியம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வர வேண்டும். ஆம்பிஷன் அப்படிங்கிற போது என்ன தெரியும் தெரியுமா, நான் இன்போசிஸ் கம்பெனியுடைய சிஇஓவாக வர வேண்டும், நான் இந்தியாவிலே சிறந்த இருதய நிபுணராக வர வேண்டும், டாக்டர் ஜெரீனை விட சிறந்த டாக்டராக வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஆம்பிஷன். நான் இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறது ஆம்பிஷனுக்கு. ஒரு ஆளு வந்து கடவுள் கும்பிட்டுருக்காரு, எனக்கு வந்து பயங்கரமான அந்த காலத்தில் நீங்க வந்து புராணங்கள் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா பயங்கரமான தவம் பண்ணுவாங்க. தவம் பண்ணிட்டு கடவுள் வருவாரு, உனக்கு என்ன வேணும் அப்புறம் சொல்லுவான், கடவுள் என்ன கேட்பாருனா இவனை சொல்லணும், அதுக்கு ஏதாவது 1000 கூட கேட்பாங்க, இல்ல என்ன யாரும் சொல்லக்கூடாது அப்படின்லாம் கேட்பாங்க. இவன் கேட்டான், கடவுள் கேட்டாரு உங்களுடைய என்ன வேணும், அதுதான் எனக்கு ஆம்பிஷன். என்ன ஆம்பிஷன், எனக்கு நிறைய பணம் வேண்டும். சரி, வேற என்ன வேணும், எனக்கு ஒரு பெரிய வாகனம் வேண்டும். இப்பெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய காரெல்லாம் வாங்குவாங்க, பணம் நிறைய இருக்க பெரிய பெரிய கார். சரி, பெரிய பெரிய வாகனம், இன்னும் நிறைய பெண்கள் வேண்டும் அப்படின்னு கேட்டான். உடனே டாக்டர் கடவுள் சொன்னாரு, அப்படி நான் நீதான் பஸ் கண்டக்டர், உடனே நான் பஸ் கண்டக்டர் ஆகிக்கிறேன், கை நிறைய பணம், பெரிய வாகனம், அந்த பஸ்ல பாதிய பெண்கள் அவனுக்கு தான் எடுத்துக்க அப்படின்னு. என்ன ஆம்பிஷன் அப்படின்னா, 2020 I must become the CEO of Motorola company. 2006, I must become an IAS officer. அவன் சொன்னான், அந்த வீரபாண்டி வீரபாண்டி புரட்டர்கள் வேலை பார்க்கணும்னு சொன்னான் பிரதிகள் வந்தது. 2003 சொன்னான், நான் எண்ணெய் கொள்ளுங்கள், 6 ஆண்டுகளில் நான் ஒரு IAS அதிகாரியாக வருவேன். பத்திரிகை வந்து எனது மாணவன் எப்படி தெரியும்னா, அவன் எனது மாணவன் ஐஏஎஸ் பேருக்கு நான் அவன் பேச்சு கொடுக்குறேன். இந்த மாணவன் இப்போ ஐஏஎஸ் பாஸ் பண்ணி 2 மாதம் 12 வருஷத்துல பாஸ் பண்ணி வீரபாண்டி இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறான். என்டிடி இன்டர்வியூ வச்சாங்க, நானும் போயிருந்தேன், நானும் வீரபாண்டி இன்டர்வியூ கொடுத்தேன் சென்னையில். அந்த மாணவன் இதுதான் ஆம்பிஷன். 2003 சொல்றாரு, 2006 2009 நான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அது கேட்டாங்க, வீரபாண்டி மிக பயங்கரமான ஏழை மாணவர்களே, ஏழை என்பதில் ஏழையாக இருப்பது தவறே கிடையாது, ஏழையாக பிறப்பதில் தவறில்லை, ஆனால் ஏழையாக இறந்து போதுதான் மிகப்பெரிய குற்றம் என்று சொல்றான். பில் கேட்ஸ் வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேன், உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன் சொல்றான், ஏழையாக இருப்பது தவறில்லை, ஆனால் தொடர்ந்து ஏழையாக இருந்திட கூடாது, ஏழையாக தொடர்ந்து இருப்பது மிகப்பெரிய தப்பு. என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கு தேவையான செயலை செய்யவில்லை, கடமையை ஆற்றவில்லை, முயற்சி எடுக்கவில்லை, எனவேதான் ஏழை அப்படின்னு சொல்றான். வேலை என்பது நிச்சயமாக தடையே கிடையாது. நெக்ஸ்ட்.